அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நத்திங் நோம்பப்போ டைம் கிடைக்கல. இப்போ கொஞ்சம் எனக்கு டைம் கிடச்சிருக்கு, அதனால தான் வீடியோ போட்டிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்மரில் நீங்கள் உங்கள் கார்டனை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா இப்போ அடிக்கிற சம்மருக்கு வந்து நம்மளாலே தாக்கு பிடிக்க முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரொம்ப காற்றாக இருக்குது, ஸோ நான் பேசுகிறது கொஞ்சம் உங்களுக்கு அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக கேட்காது. இங்கே தேர்ட் ஃப்ளோரு, ஸோ காற்று ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சம்மர் அப்போ நாங்கள் வந்து எங்கள் கார்டனை வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ண பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ, ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணோம் ரூஃப் எல்லாத்தையுமே. நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கலர்லாம் ஆட் பண்ண பிடிக்காது, ஸோ கம்ப்ளீட்டாக நான் ஒயிட்டில் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். இது வந்து நம்மளுக்கு கீழே வந்து வீடும் வந்து ஜில்லுன்றக்க வந்து ஹெல்ப் பண்ணும், ப்ளஸ் பார்க்க உங்களுக்கு டெரஸும் பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து ப்ரெசன்ட் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணேன். ஏன்னா வந்து இந்த சீசனில் வந்து எல்லா காய் எல்லா ஃப்ரூட் எல்லா பூவுமே வராது. சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட செடியாக இருந்தாலும் அது கொஞ்சம் வாடிடும். ஸோ சீசன் ஃப்ரூட்ஸு சீசன் பிளான்ட்ஸ் மட்டும்தான் போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ எதுவுமே புதுசாக ட்ரை பண்ணல. வெறும் தக்காளி, சில்லி, அப்புறம் கார்ன் இது மட்டும்தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன். நாற்று இது மட்டும்தான் விட்டுருக்கிறேன், மற்ற எதுவுமே நான் போடலை. அதுக்கப்புறமேட்டா சம்மரில் வர ஃப்ளவர் பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணோன்னா ஷேட் நெட் போட்டோம். இது கஷ்டப்பட்டு ஏதோ நாங்களே வந்து ரெடி பண்ணோம், அந்தளவு கன்வீனியண்ட்டாக இல்லை. வீட்டில் இருந்த பைப்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் இந்த ஷேட் நெட் வந்து ப்ரொவைட் பண்ணோம். பட் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா எங்களுக்கு இது மொட்டை மாடிங்கிறதுனால ஃபுல் டேவும் வந்து இங்கே சன்லைட்டோட அந்த இது இருக்கும், அந்த தாக்கம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து என்னன்னா என்னோட க்ரீனாக இருக்கிற கார்டன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரீனிஷ் போய் எல்லோயிஷாக மாறுறது, அப்புறமேட்டா ட்ரை லீஃபாக மாறுறது, இதெல்லாம் எனக்கு பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஷேட் நெட் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேட் நெட் ரெடி பண்ணோம். இது கண்டிப்பாக ரொம்ப அமேசிங். நான் நிறைய பிளான்ட் வந்து இன்டோரில் வைக்கிற மாதிரி எல்லாம் உள்ளே கொஞ்சம் வச்சுருப்பேன், எங்கள் டேங்க்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் அங்கெல்லாம் வச்சுருப்பேன். பட் இந்த ஷேட் நெட் போட்டதுனால எனக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்னால் எல்லா பிளான்ட்ஸையுமே நான் ஒரே இடத்துல வைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணது, பெயிண்ட் வந்து லீக்கேஜ் ஆகாமல் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டு. ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா இது ஃபுல்லுமே நாங்கள் பெயிண்ட் பண்ணிட்டோம். இது பெயிண்ட் பண்ணதே எங்களுக்கு பார்க்கவே நீட்டாக ப்ரெசன்ட் ஆகுது. அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணோன்னா எல்லா பிளான்ஸுமே வந்து ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி வச்சோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேட் நெட் கீழ இது என்னோட ஜாஸ்மின் பிளான்ட்டு. உங்களுக்கு ஆல்ரெடி இதை பற்றி நான் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கிறேன் பாருங்க, ஒரு குச்சி தான் இருக்குது, அதில் கூட நாலு பூ வச்சுருக்கு. இது ஜாஸ்மின் பிளான்ட்டோட சீசன், ஸோ உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து பூ இருந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க நிறைய மொட்டு விட்டுருக்கு. புதுசாக நான் எதுவும் ட்ரை பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக நான் போட்டது என்ன, இந்த சம்மருக்கு நான் போட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தக்காளி செடி தான். தக்காளி போட்டிருக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா தக்காளி நாற்றுங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் விதை போட்டது, இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, இது செகண்ட் ஸ்டேஜு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு இந்த க்ரோத் இருக்கும். இப்போ இது பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கண்டிப்பாக வந்து இதுக்கு பெருங்காய கரைசல் மோர் கரைசல் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவேன், அப்போ தான் இந்த பூ எல்லாமே அழகான ஒரே ஈவன் சைஸில் காயாக மாறும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என் பையன் ரொம்ப கத்துறான். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நாற்று விடுறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தனியாக இந்த மாதிரி பாட்டிலில் வந்து அதுக்கு கம்ப்ளீட் நியூட்ரிஷன் கிடைக்கிற மாதிரி டெய்லி வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு உங்கள் கிச்சன் வேஸ்ட்டு எல்லாமே நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அது வந்து அதுக்கு ஒரு நல்ல நியூட்ரிஷனாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முட்டையை க்ரஷ் பண்ணி போடுங்க, ஏன்னா அந்த டைமில் வந்து இதுக்கு கால்சியம் வேணும். ஸோ என்பிகே எல்லாமே நீங்கள் போடலாம், டீ பவுட்ரு பனானா பீலு எல்லாமே போடலாம். இந்த மாதிரி நாற்று விடுற டைம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மாதிரி வெள்ளைப்பூச்சி தாக்குதல் இருந்தால் சின்னதில் இருக்கும் போதே அதை கிளியர் பண்ணிவிடுங்க. ரொம்ப அதிகமாக விட்டுட்டிங்கன்னா செடியை வந்து உங்களை க்ரோ ஆகவே விடாது. அதே மாதிரி வேறு என்ன புதுசாக நான் ட்ரை பண்ணேன் சம்மர்லன்னு பார்த்தீங்கன்னா கார்னு, கார்ன் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சில்லி, கார்னு,
டொமேட்டோ மட்டும் தான் நான் புதுசாக போட்டேன், வேறு எதுவுமே போடலை. எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடிடுச்சு. நாங்கள் அதனால தான் ஷேட்நெட் போட்டோம். ஷேட்நெட் போட்டதும் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. பாருங்கள், என் பீட்டல் லீஃப் பிளான்ட் வந்து இது வரைக்கும் வெயிலே வந்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அவர் வெளியே வராரு. இது லீஃப் பார்த்திங்கன்னா செம்ம பெருசாக இருக்கும், என் கை அளவுக்கு இருக்கும். இது வந்து செடி அவரைன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொடி அவரை விட செடி அவரை கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஏன்னா இதோட பூச்சி தாக்குதல் அந்தளவுக்கு இல்லை. ஸோ எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதுவும் சம்மருக்கு நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். துளசியும் நான் இது வரைக்கும் உள்ளே தான் வச்சுருக்கிறேன், இப்போ தான் ஷேட் நெட் போட்டதுக்கப்புறம் இப்போ தான் வெளியே வச்சுருக்கிறேன். இது என் காக்கட்டான், கலர் காக்கட்டான்னு சொல்லுவாங்க. இவர் எல்லா சீசன்லேயுமே வராரு. இவர் அண்ணாச்சி பழம் இன்னும் ரெடி ஆகலை. ஆஸ் யூஷுவல் சில்லி பிளான்ட்டு புதுசாக எதுவும் ட்ரை பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக நான் போட்டது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் வந்து முள்ளங்கி போட்டிருக்கிறேன். வேறு எதுவும் புதுசாக நான் ட்ரை பண்ணல. அதே மாதிரி இது என்னோடய மருதாணி செடி ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்லா வெயிலுக்கு நல்லாவே வளருது. பார்த்திங்கன்னா எனக்கு சன்லைட் நல்லாவே வரும். நான் அது ஷேட் நெட்டுக்குள்ளே கூட வைக்கல, ஷேட் நெட் வெளியே வச்சுருக்கிறேன். அப்பயும் வந்து செடி நான் ஆக்சுவலாக இந்த சைஸ்க்கு வாங்கினேன். இப்போ பரவாயில்ல, நல்லா க்ரோத்து, நிறைய பிரான்ச்சிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் சம்மரில் இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீனிஷாக கார்டன் வந்து மேக் பண்ணணுன்னா சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா ஷேட் நெட் வந்து போடுங்க. அதுக்கப்புறமேட்டா லிக்விட் ஃபெர்டிலைசர் நிறையா கொடுங்க. நான் இந்த வாரம் ஃபுல்லும் உங்களுக்கு வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் பற்றி தான் வீடியோ போட போகிறேன். ஸோ உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நான் ஷேட் நெட்டில் உள்ளே வச்சுருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீனை பிட்டு பிட்டாக இங்கே அங்கேன்னு சொல்லி மாற்றி மாற்றி வச்சுருந்தேன். பட் இப்போ ஒரே இடத்துல கவர் ஆனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஷேட் நெட் கண்டிப்பாக போடுங்க, உங்கள் கார்டனும் வந்து ப்ரொடக்ட் ஆகும் சன்னிலேருந்து. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.